வணக்கம். இன்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளின் சில இடங்களில், டெல்டா மாவட்ட பகுதிகளில், அதேபோல வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்திலும் தென் உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில், அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகளின் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியான, குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட பகுதியான திருவாடனை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக 87 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது, சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 73 மில்லிமீட்டர் அளவு மழையும், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 72 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியிருக்கிறது. இவை போக மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, மதுரை மாவட்டம் திருமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயங்குடி உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகியிருக்கிறது. நாகை மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா தலைநாயிறு சுற்றுவட்டார பகுதிகளில் தரமான மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்ட பகுதிகளில் மழை வந்து பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், கடந்த 24 மணி நேரத்தினுடன் ஒப்பிடுகையில், அதாவது கடந்த 24 மணி நேரத்தை விட அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டத்திற்கான மழை வாய்ப்புகள் என்பது சற்று அதிகரித்து காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நேற்று முன்தினம் வந்து ஓரளவுக்கு தரமான சம்பவங்கள் அரங்கேறியிருந்தது. தஞ்சை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட தஞ்சை மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களில், நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டத்தில் கூட தரமான சம்பவங்கள் அரங்கேறியிருந்தது நேற்று முன்தினத்தில். நேற்று பார்த்திங்கனாக்கா அதனுடைய தாக்கத்தினால, அதாவது நேற்று முன்தினம் ஓரளவு நல்ல மழை பதிவாக இருந்தது. அதனால் நேற்று ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மழை வந்து பதிவானுச்சு. இப்போ முத்துப்பேட்டை மாதிரியான பகுதிகளில், தலைநாயிறு மாதிரியான பகுதிகளில் ஓரளவு நல்ல மழையை பதிவாக இருக்கிறது. இதர பகுதிகளை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு எதிர்பார்த்த மழை வந்து பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டத்திற்கான மழை வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதே போல் தான் வடகடலோர மாவட்ட மழை வாய்ப்புகளும் அதிகம்தான். இவை போக மதுரை மாதிரியான உள் மாவட்ட பகுதிகளில், குறிப்பாக தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகும். எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை தான் இந்த குரல் பதிவின் வாயிலாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். வாங்க, நேரத்தை விரயமாக்காமல் நாம் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மணி மாணவில். இன்றைக்கு தேதி 23/7/2022, அதாவது ஜூலை மாதம் 23ஆம் நாள் 2022 வருடம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் 2 மணி ஆகிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடைக்கானல் திண்டுக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதே போல் வாடிப்பட்டி நத்தம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். மதுரை திண்டுக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மதுரை திருப்புவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா கலிங்குப்பட்டி மற்றும் மதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், இது எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா முக்குளத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது காரியப்பட்டிக்கு அப்படியே கொஞ்சம் கிழக்கே இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம். ஸோ காரியப்பட்டி மதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். திருப்பரங்குன்றத்தை ஒட்டியிருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சின்னாளம்பட்டி மாதிரியான பகுதிகளில் கூட, அதாவது திண்டுக்கல் மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கு ஏதுவான சூழல்கள் தான் நிலவி கொண்டிருக்கிறது. வலசை சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நத்தம் மற்றும் தூரங்குடிச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், மணப்பாறை நத்தம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது என்பதை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். பேரையூர் ராஜபாளையம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகலாம். கமுதியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்திலும் காரியப்பட்டி கமுதி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. அடுத்த 24 மணி நேரத்திலும் காரியப்பட்டி கமுதி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை பதிவாகலாம். ராமநாதபுரம்
நகரப்பகுதிகளில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராமநாதபுரம் மற்றும் மானாமதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில், குறிப்பாக ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் அங்கங்கே மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க, புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். தஞ்சை மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் அங்கங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். கோவை மாவட்ட வடக்கு பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். திருப்பூர் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருப்பூர் கோவை இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் ஏதேனும் பகுதிகளில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம உதகமண்டலம் கோயம்புத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலைகளும் காரமடை மாதிரியான பகுதிகளில், காரமடையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை வந்து பதிவாகலாம். சென்னிமலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. மேட்டூர் மாதிரியான பகுதிகளில், மேட்டூர் எடப்பாடி கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகள், சென்னிமலை மேட்டூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள், எடப்பாடி ஈரோடு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், நாமக்கல் ஈரோடு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்கங்கே மழை பதிவாகலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா ராசிபுரம் எடப்பாடி மற்றும் சேலம் நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்திலும் அடுத்த 24 மணி நேரத்தில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். துறையூர் பெரம்பலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், செங்காட்டுப்பட்டி பச்சைமலை மாதிரியான பகுதிகளில் கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஜெயங்கொண்டம் பெரம்பலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில், கும்பகோணம் ஜெயங்கொண்டம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் கும்பகோணம் காரைக்கால் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்கங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கும்பகோணம் மயிலாடுதுறை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகலாம். மன்னார்குடி தஞ்சாவூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். ஒரத்தநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருச்சி கீரனூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மானாமதுரை கமதி மாதிரியான பகுதிகளில் கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மயிலாடுதுறை பெரம்பலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகும். நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் திருவாரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். நன்னிலம் அதே போல் பார்த்திங்கன்னா கொலுமாங்குடி திருவாரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், மயிலாடுதுறை திருவாரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்கங்கே மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. புதுச்சேரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு 8 மிஸ் ரைன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகும். புதுச்சேரி திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம். கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்ட உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். நெய்வேலி பன்ரொட்டியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். ஜவ்வாதமலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் கிழக்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழை உண்டு. வேலூர் திருவண்ணாமலை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். போலூர் சேற்பட்டு மற்றும் வந்தவாசி அருகிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாம்பரம் செங்கல்பட்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய தரமான மழையும் பதிவாகலாம். கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகள், குறிப்பாக கடலூர் சிதம்பரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் அடுத்த 24 மணி நேரத்திலும் ஆங்காங்கே மழை பதிவாகலாம். புலிகேட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழகத்தில் வெப்பசலன மழைக்கு மிக மிக ஏதுவான சூழல்கள் தான் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். முழுமையான மழையளவுகள் பட்டியலை நமது புதுச்சேரி வேதர்மன் முகநூல் பக்கத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை முழுமையான மழையளவுகள் பட்டியலை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் வந்து நமது புதுச்சேரி வேதர்மன் முகநூல் பக்கத்திற்கும் அல்லது நமது தமிழ்நாடு weather.com இணையதளத்திற்கும் சென்று தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டம் 87 மில்லிமீட்டர், இளையங்குடி சிவகங்கை மாவட்டம் 73 மில்லிமீட்டர், முதுகுளத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் 72 மில்லிமீட்டர், கள்ளிக்குடி மதுரை மாவட்டம் 68 மில்லிமீட்டர், முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் 67 மில்லிமீட்டர், திருமங்கலம் மதுரை மாவட்டம் 63 மில்லிமீட்டர், ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 61 மில்லிமீட்டர், தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் 60 மில்லிமீட்டர், சோழவந்தான் மதுரை மாவட்டம் 53 மில்லிமீட்டர், மதுக்கூர் தஞ்சாவூர் மாவட்டம் 51 மில்லிமீட்டர், சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் 51 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் KVKARG ராமநாதபுரம் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் 47 மில்லிமீட்டர், கோவிலாங்குளம் விருதுநகர் மாவட்டம் 47 மில்லிமீட்டர்,
திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் 46 மில்லிமீட்டர், மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் 45 மில்லிமீட்டர், பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் 45 மில்லிமீட்டர், புழந்துறை கடலூர் மாவட்டம் 43 மில்லிமீட்டர், சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் 42 மில்லிமீட்டர், கீழாநிலை புதுக்கோட்டை மாவட்டம் 42 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 42 மில்லிமீட்டர், காரியப்பட்டி விருதுநகர் மாவட்டம் 40 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் 40 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த குரல் பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.